வார்த்தையாகிய தெய்வத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். யோவான் சுவிசேஷம் அதிலே 1 அதிகாரத்தில் இருந்து நாம் இந்த வீட்டிற்குரியதான வந்திருக்கிறவர்களுக்கான ஒரு நல்ல நற்செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணினதான அருமையான போதகர் ரெவரண்ட் ஃபாதர் மோகன் அவர்களுக்கும் பாஸ்டர் டக்ளஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நாம் கொஞ்ச நேரம் நம்ம என்னை கவனித்துக் கொண்டிருங்கள். உங்களுக்கு வேத வசனத்திலிருந்து காரியங்களை விளக்க நாங்கள் முன் செய்கிறோம். என்ன சிரிக்கிறீங்க? சிரி போறதா? சரிங்க. யோவான் ஸ்நானகனை பின்பற்றின 2 சீடர்கள் இருந்தார்கள். அவர்கள் பெயர் யோவான் அந்திரேய. யோவான் சுவிசேஷத்தை எழுதினதான யோவான் இயேசுவினுடைய சீடன் அல்ல. அவன் யாருக்கு சீடன் என்றால் யோவான் ஸ்நானகனுக்கு சீடனாய் இருந்தான். பல நாட்கள் பல மாதங்கள் யோவான் ஸ்நானகனை பின்பற்றி நடந்ததான மிக முக்கிய சீடர்களில் ஒருவர்கள் யோவான் அந்திரேய. ஏன் அவர்கள் யோவான் ஸ்நானகனை பின்பற்றினார்கள் என்றால், யோவான் ஸ்நானகன் தான் உலகத்திலே முதன்முறையாக மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கிக்கிறார். மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மார்க்கத்திலே நாம் நடக்கிறதான பொழுது, நாம் சடங்குகளிலும் பழக்க வழக்கங்களிலும் செல்கிறதான பொழுது, உங்களை பார்த்து ஒருவர் மனம் திரும்புன்னு சொன்னால் அவர்களை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றியே தீர வேண்டும் என்பதற்கு இந்த வேதம் நமக்கு அடிக்கோளுகிறது. ஒருவேளை நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறோமா என்பது கேள்வி. அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்ம வீட்டில் தங்க வேண்டும் என்றால், நாம் அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளாக ஆண்டவரை ருசி பார்க்க வேண்டும் என்றால், தெய்வத்தை நாம் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும்.